அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன ப்ளாக்ஸ் பார்க்க போறோம்னா வாழைப்பழ அப்பம் தான் செய்ய போறோம். அது எப்படி செய்யலாம்னா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாருங்க, ஏலக்கத்தூள் கொஞ்சமாக வச்சிருக்கேன், மூணு வாழைப்பழம், சர்க்கரை அரைக்கப்பு, கோதுமை மாவு அரைக்கப்பு. இது ஃபுல்லாக நம்ம போட்டு மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இது இப்போ வாங்க மிக்சிக்கு போய் அரைக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கரையை அரைக்க போகிறோம். போட்டாச்சு, வாங்க அரைக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சர்க்கரையை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வாழைப்பழமும் ஏலக்காவும் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம வாழைப்பழத்தை நல்லா அடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ ரெண்டு முட்டையும் ஊற்றணும். ஊற்றின பிற்பாடு இந்த சர்க்கரையும் போட்டு ஒன்றா அரைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம முட்டை ரெண்டுதையும் உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ சர்க்கரை மாவை நம்ம அரைச்சி வச்சோம்ல, அதை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ அதையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். நம்ம முட்டையும் போட்டு அரைச்சாச்சு. இப்போ அந்த குண்டால கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நம்ம நெய் தடவி நல்லா கோதுமையை பிசையணும். வாழைப்பழம் இதை அடித்து நம்ம குண்டால எடுத்தாச்சு. இப்போ வந்து கோதுமையை தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கிளறிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கிளறியாச்சு. இப்போ வந்து நம்ம நெய் ஊற்றிக்கணும் கொஞ்சமாக. கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, அது சாஃப்ட்னஸ் கிடைக்கிறதுக்காண்டி தான் அந்த நெய் போதும். இப்போ அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம எண்ணெய் சட்டி வச்சாச்சு, அது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம போட்டுக்கலாம். திருப்பி திருப்பி இப்படி போட்டுக்கோங்க, நல்லா சவந்திருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம போண்டா போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. வாங்க டேஸ்ட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. ஏலக்காய் பவுடர் போட்டதுக்காக செம்ம வாசமாக இருக்குது. சூப்பராக. நீங்களும் இதை மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய் பாய். வாழ்க தமிழ்.